Debater Seminar. சிறப்பாக பிரசங்கிக்கும் கருத்தரங்கினுடைய இந்த நிறைவு கூட்டத்திற்கு தேவன் நம்மை அழைத்து வந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்வோம். My heart is filled with the tears of gratefulness for the vision that the Lord gave to have this program organized and the preparation that have gone on. Above all, the word which the Lord gave me, which I could faithfully deliver to you in spite of my physical weaknesses during the last 3 days. கடந்த 3 நாட்களாக எனக்கு இருந்த உடல் பலவீனங்களின் மத்தியிலும் இந்த விதமான ஒரு நிகழ்ச்சிக்காக ஆயத்தப்படவும் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படியும் அழைப்பின்படியும் இவ்விதமான கருத்தரங்கை ஒன்றை அமைக்கவும் அவர் கொடுத்ததான கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். I never trembled so much before a program as I did for this. இந்த நிகழ்ச்சிக்கு நான் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களைப் போல வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் இதற்கு முன் நான் பிரயாசப்பட்டது கிடையாது. I have addressed many leadership conferences. அநேக தலைமைத்துவ கருத்தரங்குகளை நான் பேசியிருக்கின்றேன். Soul winners training programs. அநேக பயிற்சி கருத்தரங்குகளை நான் நடத்தியிருக்கின்றேன். Bible study seminars. வேதாகம ஆராய்ச்சி கருத்தரங்குகளை நான் நடத்தியிருக்கின்றேன். Revival camps. எழுப்புதல் முகாம்களை நடத்தி இருக்கிறேன். Discipleship training programs. சீடத்துவ பயிற்சி முகாம்களை நடத்தி இருக்கிறேன். But an unusual fear and trembling gripped me as I was preparing for this program. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆயத்தப்படும் பொழுது இனம் புரியாத ஒரு பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. And just before I started, my wife and my daughter asked me, "Why, Papa, you look very odd." என்னுடைய மகளும் மனைவியும் இதற்கான ஆயத்தங்களில் நான் ஈடுபட்டிருந்த பொழுது ஏனப்பா பார்ப்பதற்கு இப்படி சோர்ந்து போய் காணப்படுகிறீர்கள் என்றார்கள். I said, I feel like going into the operation theater. நான் ஒரு அறுவை அரங்கத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு உணர்வை பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னேன். I don't know why, but now I know why. Because this has been a ministry, an unusual ministry of not just telling people what to do or how to do it, but transferring that rich spiritual know-how of this art of preaching to a generation of preachers before the second coming of the Lord Jesus Christ. Naan appadi yen badhil sonnen endru enakku theriyavillai aanal aruvai arangathirkul irundadana oru unarvu dhaan indha naatkalile enakku irundathu yenendral eppadi prasangippadhu enna prasangippadhu endru edho sila kaaryangalai solli kodukkindradana oru pattarayaga idu illamal vinnarasinudaiya virivaakathirkaga பிரசங்கிமார்களை எழுப்பி விடுகின்றதான ஒரு உன்னதமான பணியிலே அவர்களுக்கு ஆற்றுகின்றதான ஒரு திருப்பணியாக இதை நான் மிகவும் ஜாக்கிரதையாய் எண்ணுகின்றேன். I will be more than satisfied if this program that we have had here would become a comma in the history of the church. திருச்சபை வரலாற்றிலே எங்கு நடத்தப்பட்டதான இந்த கருத்தரங்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இல்லாமல் அதன் பக்கத்தில் ஒரு கார்புள்ளி வைத்தால் நலமா இருக்கும் என்றே நான் நம்புகின்றேன். Thank God for your cooperation. I really appreciate your congratulate you for having weathered all the storms to go over here and sat under this ministry in spite of the intense heat for these 3 days without any murmuring whatsoever. எதிர்காற்றுகளை கடந்து இன்னல்களை எல்லாம் தாண்டி இங்கே வந்து இந்த வெயிலின் வெம்மையிலையும் பொருட்படுத்தாமல் பலவிதமான குறைபாடுகளின் மத்தியிலே நீங்கள் காட்டிய ஒத்துழைப்பிற்காகவும் ஈடுபாட்டிற்காகவும் உங்களை நான் பாராட்டுகின்றேன். We could have done better, but this is all we could do at the moment. இன்னும் சிறப்பாக இதனை அமைத்திருக்க முடியும், ஆனால் நமக்கு இருந்ததான நேர கட்டுப்பாட்டிலே இவ்வளவுதான் நாம் செய்ய முடிந்தது. When you go from here, even before you reach your place, think of another preacher friend with whom you can share these truths on a weekly basis for about 2 hours for another 4 months, 5 months or 6 months and pass on these precious thoughts. நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு சென்று அடைவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு அறிமுகமான பிரசங்கியான நண்பர் ஒருவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு வாரம் ஒருமுறை உட்கார்ந்து வாரத்திற்கு 2 மணி நேரம் போன்ற கணக்கிலே 4 மாதம் அல்லது 6 மாதம் உட்கார்ந்து இங்கே கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லாம் உத்தமமாக அவருக்கு ஒப்புவியுங்கள். What you understood here is 50% and the remaining 50% you will understand when you share it with someone else. இங்கே நீங்கள் புரிந்து கொண்ட
விஷயங்களை 50% தான் இங்கே கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் மீதம் 50% உங்களுக்கு நன்றாக விளங்கும். What I understood during preparation was 60% and I have understood another 20% when I share this thought with you during these 3 days. 60% உண்மையைத்தான் நான் இந்த பிரசங்க ஆயத்தத்தை செய்த பொழுது புரிந்து கொண்டேன். ஆனால் மீதமுள்ள காரியத்தை இங்கே உங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது விளங்கிக் கொண்டேன். Because the Bible says, give and it shall be given unto you. வேதம் சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். And the Bible also says, he who waters shall be watered himself. நீர் பாய்ச்சுகிறவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்றும் வேதம் சொல்கிறது. What extent we share, to that extent that truth will get enlightened and have a deep grip and grounding and rooting in our hearts. எந்த அளவிற்கு மற்றவர்களோடு இவைகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சத்தியங்கள் நம்முடைய இருதயத்திலே வேரூன்றி நிலை நின்று நிலைத்திருக்கும். So do not stagnate but keep sharing with other people. ஆகவே தேங்கி நின்று விடாதிருங்கள், மற்றவர்களோடு இதனை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். Just towards the end of this previous session, of the second session of this day's forenoon, I was talking about enthusiastic preaching where you pour your whole being into that act of preaching. காலையிலே நடந்து முடிந்ததான பகல் வேளை கூட்டத்திலே கடைசியாக நான் சொன்ன காரியம், உற்சாகத்தோடு நீங்கள் பேசுகின்ற பிரசங்கத்தை பேசுங்கள். And I told you that just like David the psalmist, he said, all that is within me praise his name. Paul says, with all that is within me I will preach his word. சங்கீதக்காரனாகிய தாவீது, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொன்னதற்கு இணங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், என் முழு பலத்தோடும் இயன்ற மட்டும் நான் செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டினேன். And when I say enthusiastic wholehearted preaching, I thought a little bit of amplification will be necessary. உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகளோடு நீங்கள் முழு ஈடுபாட்டோடும் இருதயத்தோடும் பிரசங்கியுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே விரிவாக்கங்களை உபயோகியுங்கள் என்று நான் சொன்னேன். And I have got certain emblems before me which I want to narrate so that according to that emblematic meaning of that word of God we should preach the word. இங்கே என்னிடத்திலே சில அடையாள சின்னங்கள் உண்டு, இந்த சின்னங்களின் அடிப்படையிலே தேவ வசனத்தை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அதிலே கூடுதல் வல்லமை வெளிப்படும். Number 1. முதலாவது, the word of God is compared to fire several times in the Holy Bible itself. தேவனுடைய வசனம் பரிசுத்த வேதத்திலே அக்கினிக்கு ஒப்பாக பல இடங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. For example, turn with me to the 5th chapter of book of Jeremiah. எரேமியா 5வது அத்தியாயத்தை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். And I will read to you the 14th verse. 14வது வசனம். Thus says the Lord God of hosts, because you speak this word, I will make my words in your mouth fire and this people wood, and it shall devour them. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் முன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த மக்களை விறகும் ஆக்குவேன், அது அவர்களை பட்சிக்கும். Now come with me to a verse that we had already referred to, Jeremiah 20th chapter. ஏற்கனவே நாம் இந்த புத்தகத்தில் வாசித்த வசனத்திற்கு மீண்டுமாய் வாருங்கள், 20வது அத்தியாயம். And look at the 9th verse and the latter portion. 9வது வசனத்தினுடைய நடுப்பகுதி. His word was in my heart like a burning fire shut up in my bones. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. The word of God is fire. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி போன்றது. Therefore preach the word of God with a burning sense of urgency. ஆகவே ஒரு துரிதமான நிலையிலே துடிதுடிப்புடன் பிரசங்கத்தை பேசுங்கள். Fire calls for an emergency. அக்கினி என்பது எப்பொழுதுமே ஒரு அவசரத்தை உணர்த்துகின்றது. That's why when there is fire, immediately fire engines go. They transgressing all the traffic rules and regulations because it is an emergency. There is a sense of urgency. எங்கு தீ பற்றிக்கொண்டு உள்ளது என்ற செய்தி வருமானால் உடனடியாக தீ அணைக்கும் வண்டிகள் எல்லா போக்குவரத்து விதிகளையும் மீறி அலறி அடித்துக் கொண்டு வேகமாக செல்கிறது. So a sense and a spirit of seriousness suddenly captivates and captures the people who witness or observe the fire. இப்படியாக இந்த நெருப்பை காண்கின்றதான மக்கள் மத்தியிலே
ஒரு பரபரப்பு உண்டாக கூடிய நிலையிலே உங்களுடைய செய்திகள் துரிதமானதாக இருக்க வேண்டும். Someone asked Charles Spurgeon, the prince of preachers, what was the secret of his pulpit success? பிரசங்கிகளின் இளவரசனாகிய சார்லஸ் பர்ஜனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று ஒருவர் கேட்டார். This is what he said. அப்பொழுது கிடைத்த பதில் இதுதான். In my prayer room, I warm up myself and pour oil upon me and come on the pulpit. On the pulpit, I simply fire up. நான் என்னுடைய ஜெப அறையிலே வெதுவெதுப்பாக என் உடலை ஏற்றி அங்கே மேலே எண்ணெய் தடவி கொண்டு பிரசங்க பீடத்திலே ஏறுகின்றேன். பிரசங்க பீடத்தில் ஏறின மாத்திரம்தானே அக்கினி பற்றி தீ கொளுத்தி விடுகின்றேன். And once there is fire, no congregation will be sleeping. Everybody's attention is captured. இப்படி பீடத்திலே அக்கினி பற்றி எரியும் பொழுது கேட்கின்றதான மக்கள் ஒருவரும் சாதாரணமாக இருக்க முடியாது. யாவருடைய கவனமும் ஈர்க்கப்படும். And that is what the disciples who were going to Emmaus were testifying about the conversation they had with the resurrected Redeemer. இதே ஒரு அனுபவத்தை தான் உயிர்த்தெழுந்த மீட்பரை குறித்து எம்மாவூரை நோக்கி சென்று கொண்டிருந்ததான சீடர்கள் சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களை குறித்து அவர்கள் என்ன பேசினார்கள்? Did not our hearts burn within ourselves as he was conversing with us? அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? So preach the word of God with a burning sense of urgency. ஆகவே இப்படிப்பட்டதான துடிதுடிப்புடன் துரிதமாக உங்கள் பிரசங்கங்களை செய்யுங்கள். And secondly, the second emblem we have about the word of God is hammer. கர்த்தருடைய வசனத்தை குறித்த இரண்டாவது அடையாள சின்னம் சுத்தியல். Turn with me to the book of Jeremiah, 23rd chapter. எரேமியா 23rd அத்தியாயம். And look at the 29th verse. 29th வசனம். Is not my word like a fire, says the Lord, and like a hammer that breaks the rock in pieces? என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். Preach the word of God bangingly and overwhelmingly. பிரசங்கத்தை அடித்து பேசுங்கள், குட்டி பேசுங்கள். The hardest of hearts must break when you preach the word. There must be a punch. Preach means punch the word on people's hearts. கடின இருதயங்களிலெல்லாம் கடினமான இருதயமும் கூட உருகும்படியாக உங்களுடைய பிரசங்கங்கள் அவர்களை உலுக்குகிறதாக இருக்க வேண்டும். The words of Jesus were full of grace. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எல்லாம் கிருபை பொருந்தினவைகளாக இருந்தன. People said gracious words proceeded out of his mouth. அவருடைய வாயில் நின்று கிருபை நிறைந்த வார்த்தைகள் புறப்பட்டு வந்தன என்று மக்கள் சொன்னார்கள். That means there was no arrogance in his words. அப்படியானால் அவருடைய வார்த்தையிலே அகங்காரம் இல்லை என்று தெரிகிறது. But at the same time they said he did not preach like the scribes, but he preached with authority. அதே சமயத்திலே அதே மக்கள் என்ன சொன்னார்கள்? இவர் வேதவாரகரை போல் பிரசங்கிக்காமல் அதிகாரத்துடனே பிரசங்கிக்கின்றார். So it is possible to preach with authority without arrogance. ஆகவே அகங்காரம் இல்லாமல் அதே சமயத்தில் அதிகாரத்தோடு பேசுவது சாத்தியம். That does not simply mean shouting or raising your voice. இப்படி சொல்வதனாலே சப்தத்தை உயர்த்தி கூக்குரலிடுவதை அது குறிக்காது. I want to turn to a wisdom saying of the words of the preacher. பிரசங்கியினுடைய ஞானமுள்ள வாக்கியத்தை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகின்றேன். Turn with me to the book of Ecclesiastes and 9th chapter. பிரசங்கி 9th அத்தியாயம். And look at the 17th words. 17th வசனம். Words of the wise spoken quietly should be heard rather than the shout of a ruler of fools. மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கினும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவை. Now do you understand? Authority does not mean shouting. அதிகாரம் என்று சொல்லும் பொழுது கூக்குரலை அது குறிக்காது. But the content, the weightiness of that content and the clarity and the certainty that bangs like a hammer. பிரசங்கத்தினுடைய உள்ளடக்கம், பிரசங்கத்தினுடைய கூர்மை, பிரசங்கத்தில் இருக்கக்கூடியதான கடின தன்மை அதுதான் முக்கியமானதாக கருதப்படுகிறது. When the content is not good, sometimes we tend to make it up by raising our voice.
பொதுவாக சரக்கு சரியாக இல்லாத காரணத்தினால் தான் நாம் சப்தத்தை உயர்த்தி பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. That is what was told by the preacher again, 10th chapter and 10th verse of the preacher. அதே பிரசங்கி 10வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இதைத்தான் எடுத்துரைக்கின்றார். If the axe is dull and one does not sharpen the edge, then he must use more strength. But wisdom brings success. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம். So without sufficient preparation, you appear like a Gabriel angel on the pulpit, and then you don't know what to do. All that you can do is to make it up by shouting. But you know why you are shouting? Because your axe is blunt and you have not taken time to really make it sharp. நீங்கள் எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் காபிரியேல் தூதனை போல திடீரென்று பிரசங்க பீடத்திலே தோன்றி நின்று கொண்டு இருப்பீர்களேயானால் உங்களிடத்திலே பேசுவதற்கு எதுவுமே இல்லை. ஆகையால் வெறுமனே கூச்சல் போடுவீர்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன? கூர்மை இல்லாததனால் தான் கூக்குரல் வருகின்றது. Yesterday a very senior pastor of the CSC church, who is one of the participants of this program, spent 2 minutes with me. நேற்றைய தினத்திலே தென்னிந்திய திருச்சபையினுடைய மூத்த போதகர் ஒருவர் இங்கே நம்மத்தியில் இருக்கின்றார். அவர் 2 நிமிடங்கள் என்னோடு கூட பேசினார். His grandfather was a presbyter of CSI, he told me. அவருடைய தாத்தா தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு போதகர் என்று அவர் சொன்னார். This is what he used to tell his younger presbyters. தன்னுடைய இளம் போதகர்களுக்கு அவர் இவ்வாறு சொல்வாராம். Once the Sunday is over, from Monday morning you start preaching, you start preparing for the next sermon. ஞாயிறு ஆராதனை முடிந்ததென்றால் திங்கள் முதற்கொண்டு அடுத்த வாரம் வரை நீங்கள் செய்தியை ஆயத்தம் பண்ண துவங்குங்கள் என்று சொல்வாராம். Monday to Saturday it is a time of preparation for the Sunday morning sermon. ஞாயிறு காலை ஆராதனையில் பிரசங்கிக்க வேண்டிய செய்திக்கு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஆயத்தம் செய்ய வேண்டும். So in other words, the time between the previous program and the next program for you is a time that is given to you to sharpen your axe which has become dull in yesterday's ministry. நீங்கள் முன்னதாக பங்கு கொண்டதான நிகழ்ச்சிக்கும் அடுத்ததாக பங்கு பெற வேண்டிய நிகழ்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் எதற்காக என்றால் உங்களுடைய கோடரியை அல்லது ஆயுதத்தை தீட்டுவதற்காக. ஏற்கனவே அது உபயோகித்ததனால் மழுங்கி போயிருக்கிறது. அதனை கூராக்குவது உங்களுடைய கடமை. If you don't sharpen it, you have to use extra strength that will unnecessarily dissipate your energy. நீங்கள் இப்படி தீட்டாமல் உங்களுடைய ஆயுதத்தை எடுத்து செல்வீர்களேயானால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியிருக்கும். உண்மையில் அது சக்தி வீணாவதையே குறிக்கும். Now the third emblem we have got the word of God is the sword. கர்த்தருடைய வசனத்தை குறித்த மூன்றாவது அடையாள சின்னம் பட்டயம். Now those two references you don't need to turn to, but you know them by heart. இந்த சின்னத்தை குறிக்கின்ற 2 வசனங்களை நீங்கள் திருப்பி வாசிக்க வேண்டுவதில்லை. இவைகள் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். One is the wrestling spiritual battle passage of Ephesians 6 chapter verse 17 where the word of God is called the sword of the spirit. எபேசிய நிருபத்திலே வருகின்றதான சர்வ ஆயுத வர்க்கத்தை குறித்ததான பகுதியிலே குறிப்பிடப்பட்டுள்ளதான இந்த தேவ வசனம் பட்டயம், ஆவியின் பட்டயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. And the same way in book of Hebrews 4 chapter 12th verse we saw it more than once, it is sharper than a two-edged sword. எபிரேயர் 4:12 ஏற்கனவே நாம் தியானித்த வண்ணமாக இந்த வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கூரானது. So because the word of God is sword, you preach it boldly and forthrightly. ஆகவே இந்த பட்டயம் கூர்மையானதாய் இருக்கின்றபடியினாலே இதனை தைரியமாக உபயோகியுங்கள், நேரடியாக உபயோகியுங்கள். You know when people listen to Peter, you know what the Bible says, they were cut to their hearts. பேதுரு மக்களிடத்திலே பேசும் பொழுது அவர்கள் என்ன அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்களாம். You know that word is what a sword will do. It will pierce through your recesses. ஒரு பட்டயம் எப்படி ஊடுருவி பாயுமோ அந்த வண்ணமாக வசனம் அவர்களுடைய இருதயத்தை குத்தியது. Because you are bringing people under the revealing eyes of God. தேவனுடைய பிரகாசமான கண்களுக்கு நேரே மக்களை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். No condemnation but conviction.
ஆக்கினை தீர்ப்பு அல்ல மாறாக உணர்த்துதல் Now the Holy Spirit never brings condemnation he always brings conviction பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் கண்டனம் பண்ணி தீர்ப்பது கிடையாது மாறாக அவர் உணர்த்துவிக்கின்றார் Don't ever accuse people ஒருவரையும் ஒருபோதும் குற்றப்படுத்தாதிருங்கள் You know Paul was addressing a pagan crowd follow my words Paul was addressing a pagan crowd அஞ்ஞான மக்கள் கூட்டத்தினிடையே பவுலப்போஸ்தலன் பேசினார் idol worshipping crowd விக்கிரகங்களை ஆராதிக்கின்ற மக்களிடத்திலே அவர் பேசினார் non jewish crowd யூதர் அல்லாத மக்கள் அவர் பேசினார் read his sermon in the 17th chapter of acts of the apostle அப்போஸ்தலர் 17வது அத்தியாயத்திலே அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் but in that sermon he does not say you rather he says we us அந்த பிரசங்க பகுதியிலே நீங்கள் நீங்கள் என்று சுட்டிக்காட்டி பேசாமல் நாம் நம்முடைய என்று தன்னையும் சேர்த்து பேசுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் Now, this is what I call the spiritual sensitivity of a preacher on the pulpit பிரசங்க பீடத்தில் நிற்கிற பிரசங்கியாருடைய ஆவிக்குரிய கூர்மை இதுதான் என்று நான் சொல்வேன் Be analytical but don't tend to become critical பகுத்து பேசுங்கள் தாக்கி பேசாதிருங்கள் that's the right translation you be analytical but don't turn to be critical பகுத்து பேசுங்கள் தாக்கி பேசாதிருங்கள் attack false doctrines but don't attack any person கள்ள உபதேசங்களை தாக்கி பேசுங்கள் ஆனால் எந்த ஒரு தனி நபரையும் தாக்காதிருங்கள் now take for example தமிழ்நாடு உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் so many false doctrines from top preachers are coming out சிறந்த பிரசங்கிமார் வாயிலிருந்து பல கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன But what is the problem in Tamil Nadu? ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன? So many senior pastors, so many preachers are there. Nobody opens his mouth against the floods of false doctrine. Some very senior preachers are preaching. துர் உபதேசங்கள் வெள்ளம் போல மோதி அடித்தாலும் மூத்த போதகர்களாய் முதிர்ந்த போதகர்களாய் இருக்கின்றதான நபர்கள் தங்களுடைய வாயை திறவாமல் பொத்திக் கொண்டிருக்கிறார்கள் They are afraid because crowds are after those preachers. இந்த பிரசங்கியாருக்கு பின்னதாக திரள் கூட்டம் இருக்கிறதே என்று இவர்கள் அஞ்சுகின்றார்கள் So I don't disturb you, you don't disturb me. That kind of policy is what is going on today. நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை, நீங்களும் என்னை தொல்லைப்படுத்தாதீர்கள் என்கிறதான ஒரு நிலைதான் இன்றைக்கு நிலவுகிறது. So ultimately what happened? The people of God are completely confused. முடிவாக நடப்பது என்ன? தேவ மக்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள். And one or two from here and there from their pulpits or from in their print they write certain things but that is mostly subjective rather than objective அங்கும் இங்குமாக ஒரு சில தேவ மனிதர்கள் பிரசங்கத்தின் மூலமாகவோ அல்லது பத்திரிகையின் மூலமாகவோ இந்த அவலங்களை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அவைகள் கூட அவை ஆள் சார்ந்தவையா இருக்கின்றன பொருள் சார்ந்தவையா இல்லை they are subjective and they are not objective அந்த காரியங்கள் கூட ஆள் சார்ந்தவைகளாகத்தான் இருக்கின்றன ஒழிய பொருள் சார்ந்தவைகளாக இல்லை when your argument is subjective you lose the weight of your argument உங்களுடைய விவாதம் ஆள்களை சார்ந்ததாக இருக்குமானால் உங்களுடைய வாதங்கள் பலவீனமாகிவிடும் only if it is objective your point will really be standing பொருள் சார்ந்ததாக உங்களுடைய தர்க்கம் இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுடைய விவாதம் பலமுள்ளதாக இருக்கும் because of personal enmities you start attacking a person instead of attacking the doctrine you attack the doctor தனிப்பட்ட நபர்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியினாலே அந்த ஆட்கள் மீது நீங்கள் சாடுகின்றீர்கள் அந்த உபதேசத்தை சாடுவதிலே வேகம் குறைந்து போகிறது this culture must change otherwise tamilnadu does not have future இந்த கலாச்சாரம் மாறியே ஆக வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு எதிர்காலமே இல்லை you have a responsibility உங்களுக்கு இதிலே ஒரு பொறுப்பு உண்டு feel free to attack any false doctrine without having an enmity and hatred against that person எந்த ஒரு தனி நபரையும் குறிவைக்காமல் அது எந்த கள்ள உபதேசமாக இருந்தாலும் அதற்கு எதிராக உரிமை குரல் எழுப்புங்கள் Now if you are subjective in your approach you may say oh I have wonderfully preached against that particular doctrine குறிப்பிட்ட ஒரு உபதேசத்திற்கு எதிராக நான் பிரசங்கித்து விட்டேன் என்று நீங்கள் பொருள் சார்ந்த விவாதிகளாய் இருப்பீர்களே ஆனால் சொல்லுவீர்கள்
சார்ந்த விவாதிகளாக இருப்பீர்கள் ஆனால் சொல்லுவீர்கள். But what will happen? ஆனால் என்ன நடக்கும்? You would have thundered a wonderful sermon. நீங்கள் நல்லதொரு பிரசங்கத்தை முழங்கி விட்டீர்கள். But people will not be helped. ஆனால் மக்களுக்கு எந்த உதவியும் கிடைத்திருக்காது. So it is like the story, operation successful, patient died. அறுவை சிகிச்சை வெற்றி, ஆள் காலி. That's what will happen. அதுதான் நடக்கும் நிகழ்ந்தேறும். Now that is not why we are on the pulpit. அதற்காக நாம் பிரசங்க பீடத்திலே நிற்கவில்லை. We are on the pulpit to help people, to uplift people, to edify people. மக்களுக்கு உதவி செய்யவும் மக்களை பக்தி விருத்தி அடைய செய்யவுமே நாம் பிரசங்க பீடத்திலே நிற்கின்றோம். So use the sword very carefully and cautiously, but very forcibly and faithfully. பட்டயத்தை ஜாக்கிரதையாக கவனமாக விழிப்புடன் உபயோகியுங்கள். அதே சமயத்திலே அதனை மிகுந்த கூர்மையாக கையாளுங்கள். The fourth emblem that I would like to look at concerning the word of God is the word of God is a mirror. கர்த்தருடைய வசனத்தை குறித்த நான்காவது அடையாள சின்னம் கண்ணாடி. Now turn with me to book of James. So we know that passage, first chapter. இதுவும் கூட தெரிந்த பகுதிதான், யாக்கோபு நிருபம் முதலாவது அத்தியாயம். I will read to you verses 22 and 23. 22 23 வசனங்கள். Be doers of the word and not hearers only, deceiving yourselves. If anyone is a hearer of the word and not a doer, he is like a man observing his natural face in a mirror. He observes himself, goes away, and immediately he forgets what kind of man he was. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் ஸ்வாவ முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். What does the mirror do? கண்ணாடி செய்வது என்ன? It shows yourself, it exposes yourself. உங்களை அது படம் பிடித்து காட்டுகிறது. This is a call for prophetic preaching. தீர்க்கதரிசன பிரசங்கத்திற்கு இங்கே ஒரு அழைப்பு. If your preaching is prophetic, while you are preaching, the hearts of people will be made naked. உங்களுடைய பிரசங்கம் தீர்க்கதரிசன வடிவிலே இருக்குமானால் இந்த வசனம் புறப்பட்டு செல்லும் பொழுது கேட்பவருடைய இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். That is why the Bible says, where there is no prophetic revelation, people perish. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். No glossing over, no compromising. But if God has given you a definite word, preach it aloud. That is a prophetic word. சமரசத்திற்கு இடமே இல்லை, மேற்பூச்சிக்கு இடமே இல்லை. தேவன் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை அப்பட்டமாய் பேசுகிறீர்கள். If you are a prophet, generally you will be unpopular. நீங்கள் தீர்க்கதரிசியாய் இருப்பீர்களானால் பொதுவாக நீங்கள் அவ்வளவு பிரபலமடைய மாட்டீர்கள். No prophet has been popular in the olden days. பழம் நாட்களிலே எந்த ஒரு தீர்க்கதரிசியும் பிரபலமாய் இருந்ததாக காணவே முடியாது. Neither in the Bible nor in church history, any true prophet, he has never been popular. வேத நாட்களிலும் சரி, திருச்சபை வரலாற்றிலும் சரி, தீர்க்கதரிசி ஒருவன் பிரபலமாய் இருந்ததாக பார்க்கவே முடியாது. Turn with me to James, book of James, 5th chapter and 10th verse. யாக்கோபு 5 10 எடுத்துக் கொள்ளுங்கள். 5 10 of James. யாக்கோபு 5 10. My brother, take the prophets who spoke in the name of the Lord as an example of suffering and patience. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். Whenever a prophet speaks forthrightly, he will come under terrible crucible and ultimately he will be crucified. எப்பொழுதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி நேரடியாக முகத்தில் அறைந்தார் போல் பேசுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தல் நிகழும், முடிவிலே அவர் சிலுவையில் அறையப்படுவார். Now if you are a real prophet, when you are preaching, you know what people will say? They will join patriarch Job and say, earlier I have only heard with my ears, but now I see myself on the mirror, also I abhor myself and repent in dust and ashes. நீங்கள் தீர்க்கதரிசனமாக பிரசங்கிப்பீர்களேயானால் மக்கள் யோபுவோடு கூட சேர்ந்து இவ்விதமாய் அறிக்கை செய்வார்கள், நான் அவரை காதார கேட்டிருக்கின்றேன், இப்பொழுதோ என் கண்கள் அவரை காணுகின்றது, ஆகவே நான் ரெட்டில் உட்கார்ந்து மனம் திரும்புவேன். Now making people weep has become a technique these days. இன்றைக்கு மக்களை அழ வைப்பது ஒரு யுக்தியாக மாறிவிட்டது. I will tell you how to make people weep. எப்படி மக்களை அழ வைப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். Nobody understands you.
உங்களை ஒவ்வொருவரும் ஒருவரும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். Even your wife does not understand. உங்களுடைய மனைவி கூட உங்களை புரிந்து கொள்வதில்லை. Even your husband does not understand. உங்களுடைய புருஷன் கூட உங்களை புரிந்து கொள்வதில்லை. Even your children don't understand. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை அறிந்து கொள்வதில்லை. You expect a help from your pastor. Even your pastor does not understand. உங்களுடைய போதகர் உங்களுக்கு கை கொடுப்பார் என்று நினைக்கின்றீர்கள். அவரும் கூட உங்களை புரிந்து கொள்ளவில்லை. Don't worry, sister. கவலைப்படாதீர்கள் சகோதரி. God is concerned about you. தேவன் உங்கள் மேல் அக்கறையா இருக்கிறார். Already there are tears on your face. இப்பொழுது பேசும் பொழுதே கண்களில் எல்லாம் தண்ணீர் வர ஆரம்பித்தது. This is a very common technique. Anybody you can make cry. This is a very common thing. This is a formula. இது சுலபமான ஒரு வியாபார தந்திரம். இப்படி பேசி மக்களை அழ வைப்பது சுலபமானதுதான். It is very easy. இது மிகவும் எளிமையானது. But what is this sorrow? ஆனால் இந்த துக்கம் எதை அடுத்தது? This is an earthly sorrow. This is not a godly sorrow. இது பூமிக்கு அடுத்த துக்கமே ஒழிய தேவனுக்கு ஏற்ற துக்கம் அல்ல. Turn with me to the Bible, to the 2 Corinthians 7th chapter. 2 கொரிந்தியர் 7வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And we'll read from verse 8 to 11. 8 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். You know, we should keep ourselves in a proper perspective when we talk about various types of ministries. நாம் பல்வேறு ஊழியங்களை குறித்து பேசும் பொழுது நம்மை சரியான நிலையிலே நிறுத்தி நிதானிக்க வேண்டும். Even if I made you sorry with my letter, I do not regret it. நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சப்பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. Now I rejoice, not that you are made sorry, but that your sorrow led to repentance. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். But you are made sorry in a godly manner that you might suffer loss from us in nothing. நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. Godly sorrow produces repentance to salvation, not to be regretted. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. But the sorrow of the world produces death. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. What happens when you sorrow after a godly manner? பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே. What diligence it produced in you? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும். What clearing of yourselves? குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும். What indignation? எவ்வளவு வெறுப்பையும். What fear? எவ்வளவு பயத்தையும். What vehement desire? எவ்வளவு ஆவலையும். What zeal? எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும். What vindication? 7 aspects of godly sorrow. எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று என்று 7 பரிமாண தேவனுக்கேற்ற துக்கத்தை அவர் இங்கே சொல்கின்றார். So he is contrasting between the worldly sorrow and the godly sorrow. லௌகீக துக்கத்திற்கும் தேவனுக்கேற்ற துக்கத்திற்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. So your message should not bring people to sorrow over suffering and sickness, but over sin and leading to repentance. பாடுகளை குறித்தும் உபத்திரவங்களை குறித்தும் மக்கள் துக்கம் படும்படியாய் உங்களுடைய பிரசங்கம் அமையாது. ரட்சிப்பை குறித்தும் அதற்கடுத்த காரியங்களை குறித்துமே இந்த பிரசங்கம் அமைய வேண்டும். Now the moment you preach, people should be able to ask you, what should I do then? நீங்கள் பிரசங்கித்த மாத்திரத்தில்தானே சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்க வேண்டும். John was preaching. யோவான் பிரசங்கித்தார். That was a prophetic preaching. அது ஒரு தீர்க்கதரிசன பிரசங்கம். What did people say? மக்கள் உடனடியாக என்ன சொன்னார்கள்? What shall we do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? In evangelism, the preacher gives the altar call. In revival, people give the altar call. விசேஷ கூட்டத்திலே பிரசங்கியார் அழைப்பு கொடுப்பார். எழுப்புதல் வந்துவிட்டார், ஜனங்கள் அழைப்பு கேட்பார்கள். That's what revival is. That's what we want revival. That's what prophetic ministry is. அதுதான் எழுப்புதல், அதுதான் உயிர் மீட்சி, அதுதான் தீர்க்கதரிசன போதனை. And there was a great revival on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உதயமாயிற்று. Peter came up with a prophetic sermon. பேதுரு ஒரு தீர்க்கதரிசன பிரசங்கத்தை நிகழ்த்தினார். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They asked him, what shall we do? உடனடியாக அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? You know, the response comes from the people. கேட்போரிடமிருந்து இந்த கேள்வி வருகிறது. To that extent, people will be disturbed in their minds. அந்த அளவிற்கு அவர்களுடைய மனதிலே அவர்கள் தொடப்படுவார்கள். I'm calling all of you here to give yourself, besides preparation for your preaching ministry, to pray for such a revival to visit our denominations and our nation. உங்களுடைய பிரசங்க ஊழியத்தினுடைய
நம்முடைய சபைகளிலும் நம்முடைய எல்லா ஐக்கிய கூடுகைகளிலும் இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் வெடித்து கிளம்பும்படியாய் நீங்கள் ஆசித்து ஜெபியுங்கள். Because what we very badly need today is another revival. இன்றைக்கு நாம் மிக மிக தேவையாய் நினைக்கின்ற காரியம் ஒன்று உண்டென்றால் அது இன்னொரு எழுப்புதல். Organizations need revival. அமைப்புகளுக்கு எழுப்புதல் தேவை. Denominations need revival. சபை பிரிவுகளுக்கு தேவை எழுப்புதல். Individual ministries need revival. தனிப்பட்ட ஊழியங்களுக்கு தேவை எழுப்புதல். For us, revival has become only a history. It has not become a happening for us. நம்மை பொறுத்தமட்டிலே எழுப்புதல் பழங்கால கதையாய் போய்விட்டது. அது இன்றைய நடப்பா இல்லை. We are always talking about Wesley's revival. வெஸ்லிய எழுப்புதலை குறித்து நாம் பேசுகின்றோம். பின்னிஸ் ரிவைவல். பின்னி எழுப்புதலை குறித்து பேசுகின்றோம். மூடிஸ் ரிவைவல். மூடி எழுப்புதலை குறித்து பேசுகின்றோம். ஜோனதன் கோஃபோர்ஸ் ரிவைவல். ஜோனதன் கோஃபோர்ஸ் எழுப்புதலை குறித்து பேசுகிறோம். வண்டர்ஃபுல். நல்லது. பட் வை இஸ் ரிவைவல் இன் அவர் டைம்? ஆனால் நம்முடைய காலத்திலே எழுப்புதல் எங்கே? வேர் ஆர் மீட்டிங்ஸ் when people will just hold on to the pulpit and cry out unto God expressing their sinful deeds and say, "Oh Lord, be merciful upon us." Where are people who will lie all night in sackcloth before the altar of God and shout aloud, "Oh God, spare your people. How long will we have reproach among the heathen?" ஆண்டவரே, எங்களை நீர் சந்தித்து எங்களை அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக எடுத்து பயன்படுத்தும் என்று ரட்டுடுத்தி இரவு முழுதும் அவரை நோக்கி ஜெபிக்கின்றதான மக்கள் எங்கே? Where are the joyous prophecies fulfilling in our days? தீர்க்கதரிசன நிறைவேறுதல்கள் நம் நாட்களிலே ஏன் காணப்படவில்லை? I want every one of you to become a revival preacher. There are too many evangelists and there are too few revivalists. நற்செய்தி பிரசங்கியார்கள் ஏராளம் உண்டு. ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் எழுப்புதல் பிரசங்கியார்களாய் மாற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். Who is a revivalist? He is a prophet. Who is a prophet? He is a revivalist. எழுப்புதல் பிரசங்கி யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யார்? அவர் ஒரு எழுப்புதல் பிரசங்கி. He is not satisfied with the ordinary average condition of any denomination. எந்த ஒரு சபை பிரிவிலும் நிலவுகின்றதான சராசரி நிலைமையை குறித்து ஒருபோதும் அவருக்கு திருப்தி இருக்காது. Revival is not a general practitioner. A revivalist is God's specialist. Ordinary things don't interest him. Crisis awaken his spirit. எழுப்புதல் விரும்பி சாதாரண நிலைகளிலே திருப்தி அடைய மாட்டார். நெருக்கடி நேரங்களிலே கரம் கொடுப்பதற்காகவே இப்படிப்பட்டதான எழுப்புதல் வீரர்கள் இருக்கின்றார்கள். He is not concerned when everything goes all right, but when the vehicle comes to a stop, he brings his bolt and nut to set it right. That is a revivalist. வாகனம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த எழுப்புதல் வீரனுக்கு வேலை இல்லை. ஆனால் இந்த வாகனம் நின்று போகும் பொழுது தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான உபகரணங்களை வைத்து அந்த வாகனம் சரி செய்து ஓட வைக்கின்றாரே, அவர்தான் எழுப்புதல் வீரன். Revivalists are repairers, revivalists are reformers, revivalists are restorers. எழுப்புதல் வீரர்கள் பழுதுபார்ப்பவர்கள். எழுப்புதல் வீரர்கள் சீர்திருத்தவாதிகள். எழுப்புதல் வீரர்கள் ஆதிநிலை ஏக செய்பவர்கள். I want you to give yourself, ask God to give you that grace in your ministry. Let there be a prophetic element and prophetic content whenever you get up on the pulpit to preach, especially to God's people. உங்களுடைய ஊழியம் அப்படிப்பட்டதாக மாறட்டும். தேவனுடைய மக்களுக்கு திருவசனத்தை பிரசங்கிக்க நீங்கள் செல்லும் பொழுது அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசன பிரசங்கிகளாக எழுப்புதல் பிரசங்கிகளாக விளங்குவீர்களாக. The fifth emblem that I want to present before you this afternoon is the word of God is seed. கர்த்தருடைய வசனத்தின் ஐந்தாவது அடையாள சின்னம் விதை. Now you know that in Luke's Gospel 8th chapter how Jesus himself interpreted the seed is the word of God. லூக்கா 8வது அத்தியாயத்திலே கர்த்தராகிய இயேசுதாமே ஓமியை விளக்கும் பொழுது சொன்னதை நாம் பார்க்கின்றோம். விதை என்பது தேவனுடைய வசனம். And because the word is seed, what should you do? You should expect a harvest. தேவனுடைய வசனம் விதையாக இருப்பதினால் நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும்? மாபெரும் அறுவடையை எதிர்பார்க்க வேண்டும். Something must happen where I preach. நான் பிரசங்கிக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடந்தே ஆக வேண்டும். What did God say? தேவன் என்ன சொன்னார்? My word that proceeds out of my mouth shall not return void. It shall accomplish for which I have sent it. என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். But there is a small correction that is necessary. அங்கே ஒரு திருத்தம் அவசியம். It is the word that is the seed. It is not the stories.
விதைதான் வசனமே ஒழிய கதைகள் அல்ல. Not experiences. அனுபவங்களும் அல்ல. Not dreams or visions. சொப்பனங்களோ தரிசனங்களோ அல்ல. All over the church in India and even in America, which is producing the best of study Bibles, there is a famine for the word in the pulpit. இந்தியா எங்கிலும் ஏன் அநேக ஆராய்ச்சி வேதாகமங்களை நமக்கு தெரிவிக்கின்றதான அமெரிக்கா நாட்டிலும் கூட வசனத்தை குறித்ததான ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. What prophet Amos predicted, that in those days there will be a famine for the word. We don't have famine for Bibles. We have got enough of Bibles. We have got more than what we can read. There is not a famine for Bibles. There is no famine for Bibles even in the China inland. But there is a famine for the word. நமக்கு வேதத்திற்கு பஞ்சம் இல்லை. நாம் போதுமான அளவு படிப்பதற்கு வெவ்வேறு வேதங்கள் ஏராளம் இருக்கின்றது. சீனா தேசத்திலும் கூட இந்த வேதத்திற்கு பஞ்சம் இல்லை. ஆனால் நமக்கு இருக்கின்றதான பஞ்சம் என்ன? வசனம் கிடைக்காத பஞ்சம். Will you take up the challenge? நீங்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொள்வீர்களா? Dear young people, will you accept this challenge? இளைஞர்களே, நீங்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொள்வீர்களா? Will you give yourselves to pour yourself into the study of God's word so that when you are on the pulpit for 5 minutes or 15 minutes or 50 minutes, there is enough of word in what you preach? பிரசங்க பீடத்திலே 5 நிமிடம் நின்றாலும் சரி, 15 நிமிடம் நின்றாலும் சரி, 50 நிமிடம் சென்றாலும் சரி, பேச வேண்டியதை பேச வேண்டிய விதத்திலே பேசுவதற்கேற்றவாறு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்படி இளைஞர்களே, நீங்கள் உங்களை ஊற்றிக் கொடுப்பீர்களா? Maybe you have got lot of intellectual, brilliant, bright and brainy ideas which you throw on the congregation. ஒருவேளை உங்களிடத்திலே அறிவுபூர்வமான, புத்திசாலித்தனமான, சாதுரியமான, சாமர்த்தியமான சிந்தனைகள் இருக்கலாம். அவைகளை நீங்கள் மக்களிடத்திலே அள்ளி வீசலாம். They are all intellectual pearls. அவைகளெல்லாம் அறிவுபூர்வமான முத்துக்கள். What happens when you sow a field with நிலத்திலே இந்த முத்துக்களை விதைப்பதினால் என்ன விளையும்? என்ன விளையும்? என்ன விளையும் சொல்லுங்க. என்ன விளையும் என்று சொல்லுங்க. ஒன்றும் விளையாது. ஒன்றும் கிடைக்காது. Pearls don't produce crops. Only seeds produce crops. முத்துக்கள் அறுவடையை உண்டாக்காது, விதைகள்தான் அறுவடையை உண்டாக்கும். There are other emblems which you can note down and you can develop it by yourself. இவ்வாறு திருவசனத்தை குறித்த அடையாள சின்னங்கள் இன்னும் சில உண்டு. அவைகளை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்களாக இவைகளை தேடி பிடித்து விளக்குங்கள். Number 6, dew. 6, பனி. Number 7, milk. 7, பால். Number 8, spirit. 8, ஆவி. Number 9, honey. 9, தேன். So like that, there are so many emblems. You pick up each emblem and try to find out how you should respond to the preaching call concerning these emblematic explanations. இப்படி இன்னும் பிற அடையாள சின்னங்களும் உண்டு. இதனை எடுத்து வாசித்து இதன் அடிப்படையிலே எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று நீங்களாகவே எண்ணி பாருங்கள். Now I move into another delicate area. இன்னொரு கருகலான பகுதிக்குள் இப்பொழுது நான் கடந்து செல்கின்றேன். Some don'ts while you are preaching. நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது செய்யக்கூடாதவை. Some don'ts while you are preaching. நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது செய்யக்கூடாதவை. Don't call names or do any such thing in the middle of the sermon which will distract people from hearing of the word of God. இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களின் கவனத்தை திசை திருப்புகின்ற வகையிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதிருங்கள். எந்த ஒரு பெயரையும் சொல்லி கூப்பிடாதிருங்கள். Once again, மீண்டும் நான் சொல்கிறேன், don't call names or do any such thing which will distract people in the midst of the sermon from listening to the word of God uninterrupted. யாருடைய பெயரையும் சொல்லி கூப்பிடுவது அல்லது அதுபோன்ற பிற செயல்களில் ஈடுபடுவது இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்போருடைய மனதை திசை திருப்பும். அதனை செய்யாதிருங்கள். There is an example there in book of Acts 14th chapter. அப்போஸ்தலர்
பதினான்காவது அத்தியாயத்திலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உள்ளது. You can read that portion from the 6th to the 19th verses. ஆறாம் வசனம் துவக்கி பத்தொன்பதாம் வசனம் வரை இதை விரிவாக நீங்கள் வாசிக்கலாம். I will briefly explain this incident to you. இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாய் விளக்குகின்றேன். They came to the apostles came to Lystra. அப்போஸ்தலர்கள் லீஸ்திராவிற்கு வந்தார்கள். And while they were preaching the gospel there in verse 7, அங்கே ஏழாம் வசனத்தில் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். As they were preaching the gospel in Lystra, there was a certain man who did not have any strength. He was a paralytic. அங்கே அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது சப்பானியா இருந்த ஒருவனை கண்டார்கள். Paul was looking at that man and that man was listening to Paul. பவுல் அந்த மனிதனை உற்று பார்த்தார். அந்த மனிதன் பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தார். So Paul observed intently that that man had faith to be healed. அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கேற்ற விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று அவனை உற்று பார்த்து பவுல் கண்டுபிடித்து விட்டார். So he immediately said with a loud voice, stand up straight on your feet, and he leaped and walked. உடனடியாக அவனை பார்த்து நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்றார். You may say, oh, that's a wonderful thing. அது மிக அற்புதமான காரியம் என்று நீங்கள் சொல்லலாம். But you must look at what all happened later and then you will come to the conclusion preaching could not continue. நீங்கள் அதனை தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களேயானால் அது எவ்வளவு மோசமான விளைவுகளை உண்டாக்கியது, அதனாலே பிரசங்கம் செய்வது எப்படி தடைபட்டது என்பதை விளங்கிக் கொள்வீர்கள். What did people say in the 11th verse? 11வது வசனத்திலே மக்கள் என்ன சொன்னார்கள்? In the Lycaonian language they shouted, gods have come in the likeness of man. லிக்கவோனியா மொழியிலே தேவர்கள் மனித ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சத்தமிட்டார்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They brought oxen and garlands and they wanted to sacrifice it before Paul and Barnabas. Preaching over. அவர்கள் எருதுகளையும் பூமாலைகளையும் கொண்டு வந்து பவுல் பர்னபாவிற்கு பலியிட முற்பட்டார்கள். ஆக பிரசங்கம் முற்றுப்புள்ளிக்கு வந்தது. And Paul and Barnabas, they had to tear their clothes and they had to run out of the city. பவுலும் பர்னபாவும் தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு நகரத்தை விட்டு ஓடோடி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. And they were saying, men, why are you doing such things? மக்களே, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்கள் என்று அவர்களை கண்டிக்க வேண்டியாயிற்று. So many things they tried but they could not stop the mob. என்னதான் தூக்கரலிட்டாலும் இந்த மக்களை கட்டுப்படுத்த அவர்களால் முடியவில்லை. So 18th verse says, 18ஆம் வசனம் சொல்கிறது, with these sayings they could not restrain the multitude from sacrificing to them. That means there was a sacrifice. இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு மக்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. இதிலிருந்து என்ன விளங்குகிறது? அவர்கள் பலி செலுத்தி விட்டார்கள் என்றுதான் புரிகிறது. So there was already a sacrifice. ஏற்கனவே அங்கே பலி செலுத்தப்பட்டாயிற்று. How many bulls were sacrificed? We don't know. எத்தனை எருதுகள் பலியிடப்பட்டன என்று நமக்கு தெரியாது. So a gospel pulpit became an altar for sacrificing of the oxen. சுவிசேஷம் பிரசங்கிக்கின்றதான பீடம் எருதுகளை பலியிடுகின்றதான பலிபீடமாக மாறி போனது. That happened. அதுதான் நடந்தது. So what was the end? அதனுடைய முடிவு என்ன? I imagine from that incident Paul must have learnt a very important lesson which I just now told you. In the midst of the preaching, don't do any calling or healing or anything which will distract people. Continue your message, because once there is a big excitement, agitation among people, again to stop those people and continue your sermon is impossible. இந்த சம்பவம் நடந்து முடிந்தவுடன் பவுல் நிச்சயமாக ஒரு பாடத்தை படிப்பினையை கற்றிருப்பார் என்று நான் நம்புகின்றேன். இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் என்றால், பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாருடைய பெயரையும் சொல்லி கூப்பிடாதிருங்கள். எந்த குணமாக்குதலையும் அற்புதங்களையும் செய்யாதிருங்கள். அப்படி செய்வீர்களேயானால் கூட்டத்திலே அமளியும் பரபரப்பும் உண்டாகும். அந்த பரபரப்பை நிறுத்தி உங்களுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு இயலாமல் போய்விடும். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கங்களினூடே செய்யாதிருங்கள். What are you doing? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? You are preaching. பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are running out of steam. காஸ் தீர்ந்து விட்டது. Now you have to somehow keep the attention.
எப்படியோ மக்களுடைய கவனத்தை பெற வேண்டும். You tell some name. ஆகவே யாராவது ஒரு பெயரை சொல்லி விடுகிறீர்கள். Some excitement you want to create because you are run out of steam. நீங்கள் உங்களிடத்தில் உள்ள சரக்கு தீர்ந்து போய்விட்டது, ஆகையால் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக என்னத்தையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். If no name comes into your mind, you will immediately start speaking in a language which people cannot understand, you also cannot understand. ஒரு பெயரும் உங்களுடைய நினைவுக்கு வரவில்லை என்றால் மக்களுக்கு புரியாத, உங்களுக்கும் புரியாத ஏதோ ஒரு பாஷையிலே பேச துவங்கி விடுகிறீர்கள். Because you want to impress people. ஏனென்றால் மக்களை வசீகரிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள். Brothers and sisters, Paul very definitely said, when I come to you, I will not come to you speaking in tongues, but I will come to you with knowledge, wisdom, revelation, and understanding. I would rather speak 5 words with understanding than fast speaking in tongues 1,000 words. அருமையான சகோதர சகோதரிகளே, பவுலப்போஸ்தலன் சொல்கின்றவற்றை கவனியுங்கள். நான் உங்களிடத்தில் வரும் பொழுது அந்நிய பாஷையிலே பேசுகிறவனாய் அல்ல, அறிவோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் பேசுகிறவனாய் உங்களிடத்தில் வருவேன். விளங்காத அந்நிய பாஷையிலே 1,000 வார்த்தைகளை பேசுகிறதை விட விளங்குகின்றதான மொழியிலே 5 வார்த்தைகளை பேசுவதையே நான் செய்ய விரும்புகிறேன். So the proportion is 5 into 1,000. Tongue speaking means very fast, but speaking quietly that people can understand is just 5 words. He prefers those 5 words to 1,000 words in bombastic tongues. அந்நிய பாஷையிலே 1,000 வார்த்தை பேசுவது என்பது விரைவாக செய்யக்கூடிய சாத்தியமான காரியம்தான். ஆனால் விளங்குகின்ற 5 வார்த்தைகளை சாவதானமாக பேசுவதுதான் அதிலும் சிறந்தது என்று பவுல் சொல்கிறார். Never speak or shout in tongues in the microphone. ஒலிபெருக்கியிலே உங்களுடைய தொண்டை கிழிய ஒருபோதும் அந்நிய பாஷையிலே பேசாதிருங்கள். Speak in tongues in your prayer closet. On the pulpit, speak words that people can understand. அந்நிய பாஷையிலே உங்களுடைய ஜெப அறையில் பேசுங்கள். பிரசங்க பீடத்திலே மக்களுக்கு புரிகின்ற மொழியிலே பேசுங்கள். Especially our PA system people, they keep very loud speakers. No. Louder speakers. No, I'm sorry. Loudest speakers, so that all non-Christians, already they don't understand what we are saying. Already our language, Indian, Tamil and Christians, we speak a Tamil which is not Tamil. Already our Tamil they don't understand. Adding to it, you want to speak in tongues. Why do you want to confuse them further? நம்முடைய ஒலிபெருக்கியாளர்கள் சாதாரணமாக ஒலிபெருக்கிகளை காதை கிழிக்கின்றதான வேகத்திலே வைத்திருப்பார்கள். ஏற்கனவே நாம் பேசுகின்றது புறவினத்தாருக்கு விளங்காது. கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கு புரிகின்ற தமிழிலே நாம் பேசுவது கிடையாது. நாம் பேசுகின்றதெல்லாம் அவர்களுடைய காதிலே கிரேக்கும் லத்தீனுமாக தான் ஒலிக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் பேசுகின்ற இந்த புரியாத தமிழோடு எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வார்த்தார் போல அந்நிய பாஷையில் வேற நீங்கள் ஏன் I know what I am talking about. If any of you want to have a dispute, bring your Bible, bring your New Testament to me. Just one book. Bring 1 Corinthians. We will talk it about it. நான் பேசுகிறதை நன்றாக உணர்ந்து யோசித்து தான் பேசுகின்றேன். இந்த காரியத்திலே யாராவது தர்க்கம் செய்ய விரும்புவீர்களேயானால் உங்களுடைய வேத புத்தகத்தோடு வாருங்கள், புதிய ஏற்பாட்டோடு வாருங்கள், ஒன்று ஒருந்திய நிருபத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், நாம் தர்க்கிப்போம். Never ever tongues on mic. You decide. பிரசங்க பீடத்திலே ஒலிபெருக்கியினூடே ஒரு போதும் அந்நிய பாஷையில் பேசாதிருங்கள். If you speak in tongues, let it be in a church, and that too, if after you speak in tongues there is no interpretation, stop it. நீங்கள் அந்நிய பாஷையில் பேச விரும்பினால் அது சபை அளவிலே அடங்க கடவுது. அப்படியே சபையிலே பேசினாலும் அந்நிய பாஷையை பேசி முடித்த பிற்பாடு பேசிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுங்கள். If there is no interpreter, stop it. வியாக்கியானம் பண்ண ஆள் இல்லை என்றால் அந்நிய பாஷையை முற்றுப்புள்ளி வையுங்கள். Don't say I was not able to control. என்னால் அடக்க முடியவில்லையே என்று குதிக்காதிருங்கள். If you cannot control, the Bible says something, the spirit of the prophets are subject to the prophets. தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே என்று வேதம் சொல்கிறது. So don't do anything in the midst of the preaching to divert the attention of people from the pure and steady preaching of the word of God. நிதானமாய்
சுமூகமாய் பிரசங்கித்து கொண்டிருக்கிறதான அந்த வேளையிலே இப்படி பெயர் சொல்லி அழைப்பது மற்றும் இன்னவிர காரியங்களை தயவு செய்து செய்யாதிருங்கள். நம்பர் 2, இரண்டாவது, do not commercialize the pulpit. பிரசங்க பீடத்தை வியாபாரமயம் ஆக்காதிருங்கள். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், do not commercialize the pulpit. பிரசங்க பீடத்தை வியாபாரமயம் ஆக்காதிருங்கள். God's work needs money. தேவனுடைய பணிக்கு பணம் தேவை. But the less you talk about money, the better for your ministry. பணத்தை குறித்து எந்த அளவு குறைவாக பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஊழியம் சிறப்பாயிருக்கும். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், God's work needs money, no doubt about it. தேவனுடைய பணிக்கு பணம் தேவை, அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. But the less you talk about money, the better for your ministry. எந்த அளவு குறைவாக பணத்தை குறித்து பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஊழியம் நலமாக இருக்கும். Thirdly, மூன்றாவது, do not overindulge in humor. அளவுக்கு மீறி நகைச்சுவையில் ஈடுபடாதிருங்கள். Humor is necessary provided you know how to handle humor on the pulpit. நகைச்சுவை அவசியம்தான், ஆனால் இந்த நகைச்சுவையை பிரசங்க பீடத்தில் எப்படி கையாளுவது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். One fellow was preaching. ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். His congregation went to sleep. அவருடைய சபையார் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். He didn't know what to do. He wanted to awaken them and alert them and get their attention. அவர்களை எழுப்பி அவர்களுடைய கவனத்தை திரும்பவும் பெற அவர் விரும்பினார். So he said something. ஆகவே ஒரு காரியத்தை அவர் சொன்னார். This morning I kissed a woman who was not my wife. என்னுடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணை இன்று காலையிலே நான் முத்தமிட்டேன் என்று அவர் சொன்னார். Everybody immediately got alert. தூங்கிக் கொண்டிருந்த எல்லாரும் உங்களை போல நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். Then he immediately said, I will tell you who it was. அந்த நபர் யார் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவேன். And he said, that was my mother. அது என்னுடைய தாயார். And then another preacher was listening to this humor. இந்த எடுத்துக்காட்டை உட்கார்ந்திருந்த ஒரு பிரசங்கியார் நன்றாக கவனித்திருந்தார். So he decided next time his congregation would go to sleep, he would crack the same joke. தன்னுடைய சபையார் என்றாவது உறங்கினால் இதே நகைச்சுவையை தானும் சொல்ல வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டார். So he told the congregation, this morning I kissed a woman who was not my wife. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது, இன்று காலையிலே என்னுடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணை நான் முத்தம் செய்தேன் என்று அவர் கூறினார். Everybody immediately got up. எல்லாரும் உடனடியாக உறக்கத்தில் நின்று விழித்து எழுந்தார்கள். But this fellow forgot the humor. He said, I am sorry, I forgot who it was. அந்த நகைச்சுவை அந்த நகைச்சுவையை மறந்து போன பிரசங்கியார் யாரை முத்தமிட்டேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்லிவிட்டார். Humor, according to Charles Spurgeon, is very dangerous. But if you know how to handle humor on the pulpit, it is very helpful. சார்லஸ் ஸ்பர்ஜனுடைய கூற்றுப்படி நகைச்சுவை மிக ஆபத்தான ஒரு ஆயுதம், ஆனால் இந்த ஆயுதத்தை கைய உங்களுக்கு தெரியுமானால் உங்களுக்கு வெற்றி தான். So be very careful when you pick up humor and don't forget the humor. With half version, you are finished. நகைச்சுவையை நீங்கள் கையாளும் பொழுது கவனமாக இருங்கள், பாதி நகைச்சுவையை மறந்து போவீர்களேயானால் அந்தோ பரிதாபம் தான். The fourth, don't be intimidated by the presence of any dignitary in the audience. நான்காவது செய்யக்கூடாத காரியம், சபையார் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய முக்கிய விருந்தினர்களால் பயம் கொள்ளாதிருங்கள். Suppose in your audience, local MLA or let us say even ex-MLA or a collector or RDO or some party leader, if he is seated there, don't be intimidated and don't give undue attention or don't take it too much into your heart about the presence of the dignitary. உங்கள் பிரசங்கத்தை கேட்க அமர்ந்திருப்போர் மத்தியிலே உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோ ஆட்சி தலைவரோ வருவாய்த்துறை அதிகாரியோ கட்சி பிரமுகர்களோ இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் யாராவது உட்கார்ந்திருந்தால் அவர்களை குறித்து அதிகமாக கவலைப்படாதிருங்கள், அவர்களை பார்த்து பயப்படவும் செய்யாதிருங்கள். Now turn with me to Luke's Gospel 20th chapter and look at the 21st verse. லூக்கா 20:21 பாருங்கள். They asked him saying, Teacher, we know that you say and teach rightly and you do not show any personal favoritism,
but you teach the way of God truly. அவர்கள் வந்து போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். A mighty preacher was once preaching the gospel. ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு நாளிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். He was really banging and thundering his message. அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே ஓங்கி அடித்து பேசிக் கொண்டிருந்தார். And one elder was sitting near him on the dais. அவரோடு கூட மேடையிலே ஒரு மூப்பர் அமர்ந்திருந்தார். So he quietly patted him at his back and said, "Be careful, General Jackson is sitting there." அந்த மூப்பர் மெதுவாக இந்த பிரசங்கியாரை தட்டி கூட்டத்திலே ஜெனரல் ஜாக்சன் உட்கார்ந்திருக்கிறார் என்று கூறினார். Because General Jackson was a very very outstanding military field marshal. ஜெனரல் ஜாக்சன் அங்கே ராணுவத்திலே மிக முக்கியமான உயர் அதிகாரியாக இருந்தார். He was a terror in his time. அவருடைய நாட்களிலே அவர் ஒரு மிகப்பெரிய பயத்துக்குரிய மனிதராக இருந்தார். So when this preacher was going from top to top to top to from his weight to weight to weight, he was patted at the said, "Be careful, General Jackson is sitting there." தன்னுடைய துணியை உயர்த்தி 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 தன்னுடைய உணர்வுகளை அதிகப்படுத்தி 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 ஓங்கி உரைத்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த வேளையிலே இந்த மூப்பர் தட்டி கொடுத்து சொன்னார், "ஜெனரல் ஜாக்சன் முன்னதாக இருக்கிறார், கவனமாக பேசுங்கள்" என்று. You know what this preacher said? அப்பொழுது பிரசங்கியார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Who is that General Jackson? If he wants salvation, ask him to come, responding to the altar call. யார் இந்த ஜெனரல் ஜாக்சன்? அவருக்கு ரட்சிப்பு தேவையானால் இந்த பீடத்திற்கு முன்னதாக வரட்டும். And immediately when the message was over, Jackson came over the dais and he said, "If only I can have 100 men like this, I will win every war that I fight." அந்த கூட்டத்தினுடைய முடிவிலே ஜெனரல் ஜாக்சன் மேலாக எழுந்து வந்து இந்த பிரசங்கியாரை தட்டி கொடுத்து சொன்னாராம், "இப்படிப்பட்டதான அதிரடி பிரசங்கியார்கள் 100 பேர் இருந்தால் நான் வெற்றி மேல் வெற்றி குவிப்பேன்." Dear brothers and sisters, nowadays it is a fashion to bring some dignitaries on the dais as if that is the only way to reach huge gatherings and crowds. இன்றைய நாட்களிலே பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான பிரமுகர்களை மேடைக்கு கூட்டி வந்து அவர்களை முக்கியப்படுத்துவது ஒரு சாதாரண காரியமாக போய்விட்டது. But what happens? ஆனால் என்ன நடக்கிறது? If you very carefully watch the message, when the dignitary continues to sit on the dais, you will find that sharpness of the message will not be there. The name Jesus and other things will not come. God will come. The word gospel will not be there. There will be love. You will see lot of compromise until that person gets up and goes, because that preacher has become unusually conscious of the presence of a dignitary. But Jesus, it was told about him, "You are a true teacher from God. You show no favoritism concerning men." அந்த பிரமுகர் மேடையிலே தொடர்ந்து உட்கார்ந்திருப்பாரேயானால் பாவம் அந்த பிரசங்கியாருடைய நிலை பரிதாபம்தான். அவர் தேவன் கர்த்தர் என்று இதுவரை சொல்லி வந்ததான வார்த்தைகளை எல்லாம் மறைத்து விடுவார். இயேசு என்ற வார்த்தை வாயிலே வரவே வராது. அங்கே அன்பு 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 என்று சொல்லி பூசி மெழுகி சமரசம் பேசி சமாதான கருத்துக்களையே அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். இந்த பிரமுகர் மேடையை விட்டு இறங்குகின்ற வரை இப்படிப்பட்டதான சமரச பேச்சுதான் பிரசங்கியாரின் வாயிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்தோ, "நீர் முகதாட்சணியம் இல்லாமல் பேசுகிறீர்" என்று மக்கள் சாட்சி கொடுத்தார்கள். So even you young people, maybe you may not have big top officials coming to your meetings, but if some dignitary comes there, just ignore that, because you are there as an ambassador of Christ representing the kingdom of God. விண்ணரசினுடைய பிரதிநிதியாக கிறிஸ்துவின் சானாதிபதியாக நீங்கள் பிரசங்க பீடத்திலே நிற்கின்றபடியினாலே, என் அருமை இளம் பேச்சாளர்களே, இந்த பிரமுகர்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை உங்களுடைய கூட்டத்திற்கு இப்படிப்பட்டதான பெரிய மனிதர்கள் பிரமுகர்கள் வராமல் இருக்கலாம். அப்படியே வந்தாலும் அவர்களை ஒரு பொருட்டாக நீங்கள் எண்ண வேண்டாம். Don't have any bandha as a preacher. You decide that here itself. No bandha. That should be your slogan. No. நீங்கள் ஒரு பிரசங்கியார் என்கிற நிலையிலே எந்த ஒரு பந்தாவும் பண்ண மாட்டேன் என்று தீர்க்கமாக தீர்மானியுங்கள். I deliberately take effort to avoid all bandha.
Nan Yentami the Bandavum Kata the Badiki, either Kaga, Mihe, Gavanamai, Murehale Kayalbe. One simple example I will tell you. Or Syria Yedkate Kurigrain. People are already listening to me from the pulpit. Prasanga Vidatilikindra Yenne, Gamani Padaki, Ella Maita Mahirikar. I am coming from the host's house by a car. Nan and the Kutatele Prasangi Padaka or Karile on the Hundrikrain. I tell the driver, first of all, not to honk the horn. Mudalavadaka and the Vandi Votanadatil Solven, Ningal and the Wulipane, Adikave, Adikadringal. Number two, after you enter the campus, you switch off the headlight. Ningal and the Vadagatirku Ulde, Nulay in the Wooden, Irendavadaka and the Mun Vidakhale, Anaitibidangal. Thirdly, don't take the car near the dais. I have still not forgotten how to walk. So leave me here, I will walk there. மேடை வரையிலும் இந்த காரை கொண்டு போய் நிறுத்தாதிருங்கள் எனக்கு நன்றாக நடக்க தெரியும் ஆகவே தொலைவிடத்திலேயே நிறுத்தி விடுங்கள். This may be a very simple thing, but this is where Bandha begins. இது ஒரு சாதாரண காரியமாக இருக்கலாம் ஆனால் இங்கேதான் பந்தா காட்டுவது துவங்குகிறது. We are representing the carpenter of Nazareth. நாம் நாசரேத்தூர் தச்சனின் பிரதிநிதிகள். We are called and we are anointed to preach the gospel to the poor people. தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். There should be a spirit of brokenness and humility that usual sinister bandha should not come into Christian circles. நொறுங்குண்ட இருதயமும் தாழ்மையான உள்ளமும் நமக்கு தேவை. சினிமா நட்சத்திரங்கள் காட்டுகின்றதான நாடகபாணி பந்தாக்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. As much as possible, be in the meeting even when the meeting starts. கூட்டம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இருந்தே கூடுமானவரை கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். Keeping on making the people to wait and wait and wait, repeating the choruses, singing one special number, another very special number, no ordinary number, special number, very special number, very very special number, and suddenly like that sinister star he comes in the middle as a thrill. Why this bandha? It's not necessary. Are you not an ordinary being? You are what you are by the grace of God. You do what you do only by the power of God. Who makes you to be special than other people? What is that you have which you have not received from others? If you have received everything from God, why do you boast as if it is all your own? We should answer these questions from the Bible. மக்களை மணிக்கணக்காக காக்க வைத்து எப்பொழுது பிரசங்கியார் வருகிறார் 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 என்ற ஏக்கத்திற்கு உள்ளாக்கி ஒரு பாடலுக்கு மேல் மற்றொரு பாடல், பல்லவிகளுக்கு மேல் பல்லவிகள், சிறப்பு பாடலுக்கு மேல் மிகச்சிறந்த பாடல்கள், மிகச்சிறந்த பாடலுக்கு மேல் நேர்த்தியான பாடல்கள் என்று பாடிக்கொண்டே இருந்து அப்படி பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே மின்னல் போல வந்து இறங்குவார் நம்முடைய நட்சத்திர பிரசங்கியார். இந்த பந்தாவெல்லாம் எதற்காக? நீங்கள் சாதாரண உங்களிடத்தில் உங்களுடைய சொந்த சரக்கு என்ன இருக்கின்றது? நீங்கள் பெற்றுக் கொண்டதெல்லாம் தேவனிடத்திலிருந்து தானே பெற்றுக் கொண்டீர்கள். தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டவைகளை மக்களுக்கு வழங்குவதிலே இவ்வளவு பந்தா தேவையா? தேவையே இல்லை. பந்தா பந்தா, I tell you, it is a choice. பந்தா காட்டுவது உங்களுடைய தெரிவுதான். If you want, you can have bandha. If you don't want, you can shun bandha. It is your choice. விரும்பினால் நீங்கள் பந்தா காட்டலாம், விரும்பாவிட்டால் சாதாரணமாக இருக்கவும் உங்களால் முடியும். So it is your choice. நீங்கள் தான் இதனை தெரிவு செய்ய வேண்டும். If you want to preach better, say bye to all bandha. மேன்மையாக நீங்கள் பிரசங்கிக்க விரும்புவீர்களானால் இந்த பந்தாவிற்கு டாடா காட்டுங்கள். And as you are preaching, நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது, Number 5, if the response is not good, do not blame the congregation. ஐந்தாவதாக, மக்களிடத்திலிருந்து சரியான ஒரு பதில் பிரதிபலிப்பு இல்லை என்றால் சபையாரை குற்றப்படுத்தாதீர்கள். You know, if the response is good, the preacher is applauded. நல்ல பிரதிபலிப்பு மக்களிடத்தில் இருந்தால் ஆஹா என்ன நல்ல பிரசங்கியார் என்று மக்கள் பாராட்டுவார்கள். If there is no good response, we will say this is a dry congregation. மக்களிடத்திலே இப்படிப்பட்ட பிரதிபலிப்பு இல்லை என்றால் சபையார் மிக வறண்டு போன நிலையிலே இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுவோம். Prophet Ezekiel, Ezekiel தீர்க்கதரிசியே, don't blame the bones.
எலும்புகளை நீ குற்றப்படுத்தாதே. They are dry. அவர்கள் வறண்டு போனவைதான். They are very dry. அவைகள் மிகவும் வறண்டு போயிருக்கின்றன. That is why I have called you. அதற்காகத்தான் உன்னை நான் அழைத்தேன். You keep on prophesying until the bones experience a rattle and then a revival and then a reconstruction and then a rallying like a mighty army for God. இந்த உலர்ந்த எலும்புகள் அப்படியே கிடக்கும் பொழுது நீ தீர்க்கதரிசனம் உரைத்துக்கொண்டே இரு. அப்பொழுது இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெறும், உயிர் பெற்ற எலும்புகள் எல்லாம் ஒன்றுபடும், இந்த ஒன்றுபட்ட எலும்புகள் எல்லாம் சேனையாகும், இந்த சேனை மகா பெரிய சேனையாக புறப்படும். Don't accuse people and don't lose patience with people. மக்களை குற்றம் சாட்டாதிருங்கள், மக்களிடத்தில் பொறுமையும் இழக்காதிருங்கள். Shall we immediately bring fire from heaven as prophet Elijah did? தீர்க்கதரிசி எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போல நாங்களும் செய்யட்டுமா ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள். Wrong quotation. அது தவறான மேற்கோள். He brought fire from heaven not upon the audience but on the altar. மக்கள் மீது எலியா அக்கினியை இறக்கவில்லை, பலிபீடத்தின் மீது தான் அக்கினியை எலியா இறக்கினார். And Jesus said, you do not know what kind of spirit do you have. நீங்கள் இன்ன விதமான ஆவியை உடையவர்கள் என்று அறியாதிருக்கிறீர்கள் என்று சீடர்களை இயேசு கடிந்து கொண்டார். Number 6. ஆறாவதாக, do not be monotonous. ஒரே குரலில் பேசாதிருங்கள். Do not be monotonous. ஒரே ஓசையில் பேசாதிருங்கள். Even though the message may be good, செய்தி நன்றாக இருந்தாலும், monotone will cause boredom for people. ஒரே ஓசை மக்களுக்கு போர் அடிக்கும். Raise your voice. சப்தத்தை உயர்த்துங்கள். Lower it. சப்தத்தை குறையுங்கள். Modulate it. அதனை மாற்றி அமையுங்கள். Go fast. வேகமாக பேசுங்கள். Go slow. மெதுவாக பேசுங்கள். Give a pause. ஒரு இடைவெளி கொடுங்கள். 119 psalm is a long psalm. You can't read it all together. Give pauses at every 8 verses. 119th சங்கீதம் ஒரு நீண்ட சங்கீதம். 176 வசனங்களையும் ஒரே மூச்சில் வாசிப்பது கடினமான காரியம். ஆகையால் 8 வசனம் முடிந்தவுடன் அப்பா ஒரு இடைவெளி கொடுங்கள். So that should be a sela to your sermon. சேலா என்று சொல்லப்படக்கூடிய இடைவெளிகள் உங்களுடைய பிரசங்கத்திலே ஆங்காங்கு வர வேண்டும். So don't go on a very high pitch or a very low tone. Try to modulate like the AC, alternating current. உயர்ந்த குரலிலே பேசிக்கொண்டே போகாதிருங்கள், தாழ்ந்த குரலிலேயும் பேசிக்கொண்டே போகாதிருங்கள். குரலை ஏற்றி இறக்கி மாற்றி நீங்கள் அந்த அமைத்துக் கொடுங்கள். Don't stand frozen as standing before an Indian photographer. உறைந்து போய் புகைப்படம் எடுக்கின்ற நபருக்கு முன் நிற்பவரை போல உறைந்து நின்று விடாதிருங்கள். Be free with your facial expressions. உங்களுடைய முக பாவனைகளை நீங்கள் விடுதலையோடு செயல்படுத்துங்கள். Now that will be very helpful. That body language will be very helpful. இந்த உடல் அசைவுகள் மிகவும் உதவியாக இருக்கும். Seventhly and lastly. ஏழாவதும் கடைசியுமாக, don't lengthen your sermon because you are not able to deepen it or broaden it. பிரசங்கத்தை விசாலமும் ஆழமும் ஆக்க இயலாத நிலையில் அதனை நீட்டி இழுத்து விடாதிருங்கள். நீட்டிக்கொண்டே போகாதிருங்கள். Just because you are not able to broaden your sermon or deepen your sermon, don't go on lengthening your sermon. உங்களுடைய பிரசங்கத்தை விசாலமும் ஆக்க முடியாமல் ஆழமும் ஆக்க முடியாமல் நீங்கள் தவிக்கின்ற காரணத்தினாலே நீட்டிக்கொண்டே போகக்கூடாது. Leave the descriptive part quickly and come to the prescriptive part. I already told you yesterday. நான் நேற்றைய தினத்தில் ஏற்கனவே இதை சொன்னேன். பொருள் விளக்க பகுதியை விரைவில் முடித்து செயல் விளக்க பகுதிக்கு விரைவாக வாருங்கள். At the end of your sermon, people must be able to say, I must do something. Not what a lovely sermon it was. உங்களுடைய பிரசங்கத்தை செய்து முடித்த பிற்பாடு, ஆஹா என்ன அற்புதமான பிரசங்கம் என்று மக்கள் சொல்லக்கூடாது. மாறாக, நாங்கள் இதை செய்ய தீர்மானிக்கின்றோம். After your sermon, people must say, from today,
I have decided to do this. That is the success of yourself. உங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் செய்து முடித்த பிற்பாடு இன்று முதல் இந்த செய்திக்கு கீழ்ப்படிந்து இதனை செய்ய நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். And quickly have a recap of all your subtitles so that people will quickly turn to their notes and there will be a freshening up of their memory. செய்தியை முடிப்பதற்கு முன்னதாக ஏற்கனவே நீங்கள் சொன்னதான உப தலைப்புகள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒருமுறை வரிசைப்படுத்தி சொல்லுங்கள். அப்பொழுது மக்கள் இதுவரை கேட்டுக் கொண்டிருந்தவைகளை மீண்டுமாய் நினைவிற்கு கொண்டு வந்து அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொள்வார்கள். Sermon is over. பிரசங்கம் முடிந்து விட்டது. After you finish your sermon, பிரசங்கம் முடிந்த பிற்பாடு Drink plenty of water. நன்றாக தண்ணீர் குடியுங்கள். Even if you don't feel thirsty, drink plenty of water. Usually many speakers and preachers suffer from renal stones. It is speaker's disease. உங்களுக்கு தாகம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் தாராளமாக தண்ணீர் குடியுங்கள். பொதுவாக பிரசங்கியாராய் இருக்கின்றவர்களுக்கு இந்த சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய கற்களினாலே பிரச்சனைகள் உண்டு. இது பிரசங்கியாரின் வியாதி என்றே அழைக்கப்படுகிறது. Because when you are preaching, your entire body is getting heated up and that very much affects your urinary tract. உங்கள் பிரசங்கத்தினூடே நீங்கள் உபயோகிக்கின்றதான சக்திக்கு அதிகமான உஷ்ணம் தேவைப்படுவதனாலே உங்களில் உள்ள நீர் சக்தி எல்லாம் எடுபட்டு போகிறது. ஆகவே இந்த சிறுநீரக கோளாறு வருவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம். Drink at least 2 full glasses of water immediately after you get down from the pulpit. பிரசங்க பீடத்தினின்று இறங்கின உடன் தானே குறைந்தது 2 கோப்பை தண்ணீரையாவது குடித்து விடுங்கள். And after the sermon and after drinking of water, stay quiet. Don't start speaking to people because these mic set fellows will increase the volume for the playing of their music, or the choir members, if they are paid, they will sing another special number. You will have to raise your voice above that to converse with the people. பிரசங்கம் பேசி முடித்த பிற்பாடு அமைதியாக உட்கார்ந்திருங்கள். எல்லாரோடும் பேசி கொண்டு இராதிருங்கள். ஏனென்றால் பொதுவாக கூட்டம் முடிந்தவுடன் இந்த ஒலிபெருக்கியாளர் தன்னுடைய ஒலிபெருக்கியின் மூலமாக பாடலை உயர்ந்த சப்தத்தில் வைத்து விடுவார். அல்லது அங்கே பணம் வாங்கி கொண்டு பாடுவதற்காக யாராவது வந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் தங்கள் பாடல் தாளந்துகளை எல்லாம் உச்ச சாதியிலே பாடி காண்பித்துக் கொண்டு இருப்பார்கள். இந்த கூச்சலுக்கு மேலே உங்களுடைய சப்த உயர்த்தி நீங்கள் யாரோடு பேசுவீர்களே, ஆனால் அது உங்களுடைய சக்தியை விரயமாக்கும். That is not necessary. அது தேவையும் அல்ல. So if somebody comes to talk to you, you say, யாராவது உங்களிடத்தில் பேச வருவார்களே, ஆனால் அவர்களுக்கு உடல் அசைவு மொழியின் மூலமாக வணக்கம் சொல்லி டாட்டா காட்டி விடுங்கள். Or ஊமை மொழியிலே நன்றி, இப்பொழுது வேண்டாம், போய் வாருங்கள், பிறகு முடிந்தால் சந்திப்போம் என்று சொல்லுங்கள். Why should I suffer because of that man's foolishness in raising the volume after the meeting is over? அந்த ஒலிபெருக்கியாளர் ஒலிபெருக்கியை உச்ச சாதியிலே வைத்திருப்பதனாலே நான் ஏன் பாடு அனுபவிக்க வேண்டும்? Why should I suffer? That man has to change. அந்த மனிதன் தான் தன்னை மாற்ற வேண்டும். நான் ஏன் மன்னை மாற்ற வேண்டும்? So I won't talk to people if the music is loud or if this is... That's all. You would have noticed me. Because I want to preserve my throat for the next message. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், பொதுவாக கூட்டங்கள் முடிந்த பிற்பாடு நான் யாரோடும் அதிகமாக பேச மாட்டேன். ஏனென்றால் அடுத்த பிரசங்கத்திற்கு நான் ஆயத்தப்பட வேண்டுமே. Avoid visiting homes after preaching. பிரசங்கம் செய்து முடித்த பிற்பாடு வீடு சந்திப்பு ஊழியத்தையும் தவிர்த்து விடுங்கள். Because that will tire you, that will completely exhaust you. உங்களை அது ஒடித்து விடும். உங்களுடைய சக்தியை எல்லாம் அது உறிஞ்சி விடும். If you go to somebody's house to eat after sermon, you know, compulsorily you have to sit and give an audience when they narrate all their stories. நீங்கள் பிரசங்கம் முடிந்தவுடன் யார் வீட்டிற்காவது சாப்பிடுவதற்காக செல்வீர்களே, ஆனால் அவர்கள் சொல்லுகின்றதான தாத்தா பாட்டி கதைகளை எல்லாம் உட்கார்ந்து நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். Because you have to eat and go, so you are obliged to listen to all their stories. ஏனென்றால் உங்களுக்கு சாப்பாடு போடுகிறார்களே, அவர்கள் விடுகின்ற கதையை எல்லாம் நீங்கள் கேட்டுத்தானே ஆக வேண்டும். Don't do that. If anybody wants to invite you, let them invite you for breakfast or lunch, not after your sermon. யாராவது உங்களுக்கு உணவு கொடுக்க விரும்பினால் அவர்கள் காலை ஆகாரம் கொடுக்கட்டும் அல்லது மதிய உணவு கொடுக்கட்டும், இரவு உணவை நீங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாதிருங்கள். Never touch the glory that belongs only to God if God has used you. தேவனுக்கு உரிய மகிமையை எக்காரணத்தை கொண்டும் தொட்டு விடாதிருங்கள். தேவனே உங்களை உபயோகித்தார். Even Herod
It was not even preaching a gospel message. It was only a general political oration. Even for that, when he did not give glory to God, he died of worms. ஏரோதை குறித்து வாசிக்கின்றோம். அவன் அரசியல் ரீதியான ஒரு சொற்பொழிவை ஆற்றினான். அவனு பிரசங்கம் செய்ததாக பார்க்க முடியாது. அந்த அரசியல் ரீதியான சொற்பொழிவை செய்யும் பொழுது கூட அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாததினாலே தேவதூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து செத்தான் என்று வேதம் கூறுகிறது. And when there is a wonderful response from the congregation, don't immediately blow up. அங்கே சபையாரிடமிருந்து நல்ல அமோகமான பிரதிபலிப்பு இருக்கிறது என்றால் உங்களை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொள்ளாதிருங்கள். Remember one thing. ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Others have labored, you have entered into their labor. மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அறுக்கின்றீர்கள். That congregation has listened to so many sermons. அந்த சபையார் ஏற்கனவே எத்தனையோ பிரசங்களை கேட்டிருக்கிறார்கள். Someone sowed, but fortunately you did the reaping. யாரோ ஒருவர் விதைத்தார், ஆனால் அதனை நீங்கள் இப்பொழுது அறுக்கிறீர்கள். So don't take all the credit for yourself. Give glory only to God. ஆகவே உங்களுக்கென்று புகழை சேர்த்துக் கொள்ளாதிருங்கள். எல்லா புகழையும் இறைவனுக்கே தந்து விடுங்கள். Get back to your room. உங்களுடைய அறைக்கு திரும்பி செல்லுங்கள். Get back to your home. உங்களுடைய வீட்டிற்கு திரும்பி செல்லுங்கள். Have a good shower. நன்றாக நீராடுங்கள். That's very important. Have a good shower because your entire body system must be cooled down. உங்களுடைய உடல் முழு உடலும் குளிரூட்டப்பட வேண்டும். And sleep well. நன்றாக தூங்குங்கள். Good night. இரவு வந்தனம்.